திரை போட்டு வைத்தார் தீ வைத்து கொழுத்து. தங்க ரதத்துக்கு தனி அலங்காரம் எதுக்கு? அந்த வாசனை இருக்குல்ல, கொலுசோட சவுண்ட் இருக்குது, ஒரு பாசுரங்களோட ஒலி இருக்குது, அல்லது ஒரு செண்பக பூவோட வாசனை, மனசு பூரா பிச்சு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். எந்த குணத்திலும் ஒரு அழகான முகம் ஒருத்தனுக்கு எப்படி வருது? அந்த எப்படி வருது? அந்த பிரமிப்பு வந்து அந்த மூக்கால மொழியால் வர்றதில்ல, அவன் அதுக்கு மேலே ஏதோ ஒரு பிரமிப்புக்கான இடத்த வச்சுருக்கான். ஒருபோதும் அதை வந்து அவர் திறந்து சொன்னதில்லை. ஆனால் அவர் வந்து இதுக்கு நேர் எதிர்மாறாக வந்து குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, குலப்பெருமை கொண்டவராக சூழலில் அறியப்படுறார். கட்டுப்பாடான, முறையான, தீவிரப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எனக்கு நேர் எதிர் தளத்தில் அலைந்து திரியக்கூடியவராக, கட்டுப்பாடற்றவராக, முறையாக எதையுமே செய்யாதவராக அவர் இருக்கார். ஆனால் ஏன் அந்த நெருக்கம் வருதுன்னா, எழுத்தாளனுக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் முகம் கொடுத்த ஒரு நபர், எல்லா மேன்மைகளுக்கும் கீழ்மைகளுக்கும் எல்லா சுயசந்தேகங்களுக்கும் கொடுத்த ஒரு நபர், எல்லாத்தையும் கவிதைக்குள்ள போட்டு வச்ச ஒரு நபர். கணேசன் வீட்டுக்கு எங்களை என்னைய கூப்பிட்டாங்க. நான் இன்னொரு ஃப்ரெண்டோட போனேன். அங்கே போனப்போ அவர் அந்த தூணுக்கிட்ட நான் போய் நின்னோடனே கணேசன்னை நம்பி ஏதாவது பேசுங்களேன். ரொம்ப நீங்கள் அண்ணமே திரும்பினீங்க.